விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் உணவு சங்கிலியில் கால்நடைகளின் பங்கு முக்கியமாக இருந்துச்சுங்க இப்போ அதை பற்றி கேட்கலாமா மற்ற நாட்டுக்காரன் நிலத்தை ஃபேக்ட்ரியாகவும் பால் மாடுகளை மிஷினாகவும் பார்க்குறேன் ஆனால் நம்ம தமிழர்கள் மட்டும் தாங்க நிலத்தையும் பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம் நமக்கு நம்ம தாய் மட்டும் தாங்க பால் கொடுத்தாங்க ஆனால் பசுமாடு அதோட பிள்ளை அதாவது கண்ணுக்குட்டிக்கும் நமக்கும் பால் கொடுத்துச்சு அதனால தான் நம்ம பசுமாட்ட தாய்க்கு மேலே தெய்வமாக பார்க்குறோம் புள்ளை திங்குது வைக்கோலை திங்குது புண்ணாக்க திங்குது ஏன் மனுஷனுக்கு வேண்டாததை தின்னுட்டு மனுஷனுக்கு சத்து மிக்க பாலையும் பொண்ணு விளையிற பூமிக்கு சத்து மிக்க சாணம் அதாவது உரமாக கொடுக்குது இன்றைக்கி மாடு குறஞ்சதால் பாலை பாக்கெட்லேயும் ஏர் ஓட்டுறதுக்கு மாடு இல்லாமல் போச்சு அதனால் நிலத்துக்கு ரசாயன உரத்தை போட வேண்டிய நிலமை ஏற்பட்டு போச்சு உளவு மாடு இல்லாததால் டிராக்டர் வந்துச்சு அதுக்கு இறையா டீசலாக போட்டோம் அது சாணிக்கு பதிலாக புகையாக வெளியே விடுது முன்னாடி வீட்டிலிருந்து வெளியே போகிறதுக்கு காலமாட்டை பூட்டின வண்டியை பயன்படுத்தணும் அங்கே நம்ம பெரியவங்க ஆனால் இன்றைக்கி வாகனத்தை பயன்படுத்த ரோட்டில் வந்து நிற்கிறோம் அது டீசலை தின்னுட்டு ஆகாயத்தை சூடாக்கிருச்சு இதனால் பருவநிலை மாறி ஒரு பக்கம் கடும் வெப்பம் ஒரு பக்கம் கடும் வறட்சி ஒரு பக்கம் கடுமையான மழை அப்படின்னு சொல்லட்டி அடிக்குது இப்போ தெரியுதா உணவு சங்கிலியில் கால்நடை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நன்றி வணக்கம்